வெல்கம் டு தமிழ் டேஸ்டி ஃபுட். இன்றைக்கி நாம் செய்ய போகிற ரெசிபி தேங்காய் பால் மீன் குழம்பு. செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. வாணலி அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் ஊற்றிருக்கிறேன். இதில் கொஞ்சம் ஜீரகம் தாளிச்சுக்கலாம். அதோட ஒரு 10-20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததை போட்டுக்கலாம். கூட 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இது இப்போ நல்லா வணங்கிட்டு இந்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வணக்கிட்டு நம்ம இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வணங்கிருச்சு. இதோடு நம்ம இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் பச்சை மிளகாவும் ஜீரகமும் எல்லாமே தேங்காய் ஊற்றி நல்லா நான் வணக்கி எடுத்துட்டேன். இதை வந்து சூடு ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் வாணலி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் நல்லெண்ணெயும் கொஞ்சம் விளக்கெண்ணையும் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் 1¼ டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயம் பொரிய விட்டு 4-5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் கீறினதும், 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணதும் இருக்குது. இதை நம்ம போட்டுக்கலாம். இதோட சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன், இதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ நாம் இந்த வெங்காயம் பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இதோட நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் வணக்கி மிக்சியில் அரைச்சிட்டு வந்து அதை ஊற்றிக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1-2 டீஸ்பூன் போட்டுக்குவோம். மிளகாய்த்தூள் 1-2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் புளி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன், அது 3 ஸ்பூன் போட்டுக்குவோம். 3 டேபிள் ஸ்பூன் இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு கொதி வரட்டும். நல்ல மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம 1 தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன், அதை ஊற்றிக்கலாம். தேங்காய் பால்
தேங்காய் பால் ஊற்றியாச்சு. இது ஒரு நல்லா கொதிக்கட்டும். இப்போ தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம எப்படி பார்ப்போம். குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க, நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதோட மீன், கட்லா மீனும் ஜிலேபி மீனோட தலைகளும் எடுத்து வச்சுருந்தேன், துண்டங்களும் இருக்குது. இதை இதில் போட்டுடலாம். கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தது. இது இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கொதித்தா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் மீன் உடஞ்சிரும். அதனால 5 நிமிஷம் கொதித்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மீன் ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா ரொம்ப வெந்து உடஞ்சி போயிடும், நமக்கு பீசஸாக கிடைக்காது. இது பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த மீன் குழம்பு தேங்காய் பால் அரைச்சி வெங்காயம் தக்காளியெல்லாம் வணக்கி போட்டு செஞ்சு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சது. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அடுத்த வீடியோ பார்க்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.